ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அயன் மேன், பேட்மேன், சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸாக நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம். ஆனால் அந்த மாதிரி இன்ஃபைனைட் பவர்ஸ் இருக்கிற, டைம் ட்ராவல் பண்ணுற, அபரிவிதமான சக்தி இருக்கிற சூப்பர் ஹியூமன்ஸ் வந்து இந்த உலகத்தில் உண்மையாகவே இருக்காங்க. அப்படி இருக்கிற ஹியூமன்ஸை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்க போது. நான் உங்கள் ஜோயா, நீங்கள் பார்த்துருக்கிறது ஜோயஸ் கார்னர். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இந்த பொண்ணு ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறாங்க, அது கார் கடியில் இருக்குது. நம்மலாம் காரை குனிஞ்சு பார்ப்போம், ஆனால் இவங்க காரையே தூக்கி பார்க்குறாங்க. ஏதோ பொம்மை காரை தூக்குற மாதிரி தூக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படியாவது அந்த காரை தள்ளுவாங்க பாருங்கள். செம்ம, இவங்க ஒரு ரியல் லைஃப் சூப்பர் உமன். ரெண்டாவதா, இவர் வந்து நிஜமான தார், ரியல் லைஃப் தார். இடிகளுக்கு நடுவில் அசால்ட்டாக நிற்கிறாரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலை. மூணாவதாக, ஒரு திருடை வந்து கடைக்குள்ளே அந்த கடைக்காரரை வந்து மிரட்டுறான், காசு கொடு, கன் பாயிண்ட்டில் வச்சு மிரட்டுறான். அதை பார்த்துட்டு இருந்த ஒரு கஸ்டமர் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கையில் ஒரு சொடக் போடுறாரு. போட்ட உடனே ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்து கொண்டு வருது. அது வந்த உடனே டக்குன்னு அந்த திருடனை போய் அவர் வந்து அட்டாக் பண்ணிடுறாரு. அட்டாக் பண்ணோடனே அந்த திருடமே பறந்து விழுறான். அதுக்கப்புறம் அவர் வந்து அதே இடத்துல வந்து வந்துடுறாரு. இது வந்து அவர் இருக்கிற சிசிடிவியும் காட்டுறது, பக்கத்தில் அந்த திருடனுக்கு என்னாச்சு அப்படின்றது மாதிரியும் காட்டுவாங்க. நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து, நாலாவதாக நம்ம ஏதோ ஒரு மார்க்கெட் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு லூப் மாதிரி க்ரியேட் ஆகி அதுலேருந்து ஒருத்தர் குதிச்சு அப்படி வெளியே போவார். சீரியஸ்லி டைம் ட்ராவல் அதெல்லாம்ன்றது நம்ம படத்தில் தான் பார்த்துருக்கோம். ஆனால் ரியல் லைஃப்பில் டைம் ட்ராவல் நடக்குதுன்றது எந்த அளவுக்கு உண்மை போய் அப்படின்றது தெரில. பட் இது வந்து உண்மை அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக அவங்க வந்து தெர்மல் கேமராவை வந்து, அந்த சிசிடிவி வந்து தெர்மல் கேமரா வழியாக அவங்க செக் பண்ணி பார்த்தப்போ ஒரு வார்ம் ஹோல் மாதிரி ஒன்று தெரியும், அதுலேருந்து அவர் எகிரி குதிச்சு வர்ற மாதிரியும் காட்டியிருக்காங்க. இந்த வீடியோவில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கார் டேஷ் கேமில் ஏதோ ஒருத்தர் வந்து இங்கிருந்தோ கார் டயர் பக்கத்தில் ஜஸ்ட் மிஸ்லேருந்து எழுந்து போவார். அவர் மேலேருந்து வந்திருக்காரா கீழேருந்து வந்திருக்காரான்னு ஒரு ஐடியாவும் இருக்காது, டக்குன்னு வந்து அப்படி வந்துட்டு போவார். இங்கே ஸ்லோ மோஷனில் பார்த்தா நல்லா தெரியும், அவர் எங்கேருந்து வராருன்ற சோர்ஸே இருக்காது. ஆனால் வந்துட்டு அப்படியே ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த கார் டயரில் சிக்காமல் அவர் எஸ்கேப் ஆகி போவார். ஸோ இவர் மேபி சூப்பர் ஹியூமனாக இருக்கலாம். இந்த டெக்னிக் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி டைம் ஹோலாக இருக்கலாம், இல்லைனா டெலிபோர்ட்டேஷன் அப்படின்ற மாதிரி டெக்னிக்கும் சொல்கிறாங்க. அடுத்து பார்க்க போகிற வீடியோவில் வந்து ரெண்டு பசங்க வந்து ஸ்கேட்டிங் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸ்கேட்டிங் பண்ணி முடித்தோடனே அந்த அவங்க வந்து ஒரு கேமரா வச்சு ஏதோ சம் ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பண்ணிகிட்ருக்கும்போது அங்கே யாரோ ஒருத்தர் வந்து டயர்டாகி படுத்து கிடப்பார். அவர் வந்து எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு எதை ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற சென்ஸில் போயிட்டு அந்த படுத்துருக்கிற வந்து எழுப்பாங்க. எழுப்புறப்போ எழுப்பி பார்ப்பாங்க, அந்த அவர் வந்து எழுந்திரிச்சிருக்கவே மாட்டார். அதுக்கப்புறம் அவங்க கேமராவில் வந்து ஏதோ ஒரு ஃப்ளாஷ் மாதிரி க்ரியேட் ஆகி சம் எரர் மாதிரி காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தா யாரோ ஒருத்தர் ஹூடி போட்டுட்டு அவரை நோக்கி நேராக நடந்து வருவாங்க. இந்த பசங்க பயந்துட்டு பின்னாடி போவாங்க. அதுக்கப்புறம் படுத்திருக்கிற ஆளை வந்து அவர் தொட்ட உடனே அவங்க ரெண்டு பேருமே மாயமாக மறைஞ்சி போயிடுவாங்க. இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. இது மேபி ஏலியன்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா பேரலல் யூனிவர்ஸ்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ எது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஜப்பானில் நடந்தது. ஒரு ஓடுற பஸ்ஸில் ஏதோ ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் சண்டை வந்துருச்சு. அதனால பஸ்லேருந்து எல்லோரும் கீழே இறங்கி அந்த சண்டையை வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அந்த சண்டையில் திடீர்னு அந்த பையன் வந்து அந்த பொண்ணை போய் அட்டாக் பண்ண போகிறான். அப்போ அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து அவள் கையை அப்படி தள்ளுறப்போ அந்த பையன் போய் பறந்து விழுந்துடுறான். அதை பார்த்த அவனோட ஃப்ரெண்ட் வந்து அந்த ஃப்ரெண்டை வந்து, அதாவது அந்த பொண்ணோட ஃப்ரெண்டை வந்து அட்டாக் பண்ணுறப்போ அந்த பொண்ணு மறுபடியும் கை நீட்டுறான். அந்த ஃப்ரெண்டும் போய் பறந்து அப்படி பஸ் மேலே பஸ்ஸில் தூக்கி விட்டுடுறாங்க. இதுதான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிறவங்களாம் அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப பயந்துடுறாங்க, ஐயோ இவ என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டெலிகைனசிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு முறையை சொல்கிறாங்க. ஸோ டெலிகைனசிஸ் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்து பார்க்க போகிற வீடியோ வந்து, ஒருத்தவங்க வந்து ஒரு லெவல் கிராஸிங்கை க்ராஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தா ட்ரெயின் வந்துருச்சு, அந்த பைக் மட்டும் அப்படியே மாட்டிருந்து அந்த ஆளை வந்து யாரோ தூக்கிட்டு வந்து அங்கே விடுறாங்க. அந்த ஆள் நடந்து போகிறாங்க. அந்த தூக்கிட்டு போனது கடவுளா இல்லை யார் அப்படின்னு சொல்லி தெரியலை. அடுத்த வீடியோவில் ஒரு குட்டி குழந்தை, இது இந்தியாவில் நடந்தது, ஒரு குட்டி குழந்தை அவ்வளோ ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளத்தில் எங்கேயுமே இடம் இல்லை, ஆனால் அந்த குழந்தை மட்டும் அப்படியே நின்றுட்டுருக்கு. அது பக்கத்தில் வந்து யாராலையுமே போக முடியாது, அவ்வளோ ஒரு பெரிய வெள்ளம் போயிட்டுருக்கு, ஆனால் அந்த குழந்தை மட்டும் அப்படியே நிற்கிது.
ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ சூப்பர் ஹியூமன்ஸ் நிஜமாகவே இருக்காங்களா இல்லையா, இருக்காங்களோ ஒருவேளை நமக்கு தான் தெரியலையா அப்படின்ற ஒரு தாட் கூட வருது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த பார்ட் வேணும்னா நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள், நான் அடுத்த பார்ட் பண்ணுறேன். ஸோ பாய், டேக் கேர், தேங்க்யூ.